ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா ஊட்டி வந்திருக்கிறோம். ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. அங்கே பாருங்க, நான் ஃப்ரெண்டில் கட்டினா அப்படியே கேமரா திருப்பி அப்படியே கட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி, செம்மையாக இருக்குது பிளேஸ். செம்மையாக இருக்குதுப்பா. என்ன குளிர், தெரியல, நல்லா என்ஜாய்மெண்ட்டு. ஊட்டி வந்து சூப்பராக இருக்குது, நல்ல கிளைமேட். நாங்கள் மரத்தெல்லாம் காட்டினோம் அப்படியே பின்னாடி. எப்படி அந்த படத்துலலாம் எடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீன்ஸ் இருக்குது. எல்லாம் எல்லோரும் படம் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. இவ்வளோ தடவை பார்த்தீங்கன்னா போன வீட்டில் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பார்த்தோம், வேறு பார்த்தீங்கன்னா ஊட்டி செம்மையாக இருக்குது. நீங்களும் வரலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பைகரா ஃபால்ஸ். பைகரா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்குறோம் இப்போது. இப்போ எந்த ஏரியா தந்தணும்னா தலை குந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரை தான் நம்ம ரீச் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு நம்ம போய் சேர்றதுக்கு. வாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் போயிட்டு வீடியோ எடுத்துக்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பைன் காடு. இது வந்து ஊட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். சூப்பரான பிளேஸு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல நைஸ் லொக்கேஷன். இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா ஆறு ஆற்றுலாம் தெரியுது. ஆறா அது என்னதுன்னு தெரியல, பாண்டு நினைக்கிறேன். லேக் சின்ன ஒரு குட்டை மாதிரி இருக்குது. இப்போது மெயின் ஏரியா வந்துட்டோம். கொஞ்சம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வியூ கொஞ்சம் சூப்பராக இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா லவர்ஸ்க்கான ஒரு பிளேஸு. எப்படி இருப்பாங்க நான் சொல்லி கட்டுறேன் பாருங்க. அப்படியே அதை விட்டு வெளியே வந்தோம்னா அப்படியே ஒரே நான் பக்கத்தில் உங்கள் ஆள் இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் நம்ம மூஞ்சி பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படி இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் ஒருத்தர் காட்டுறேன் பாருங்க. இது நம்ம ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு ஒரு வீடியோ எடுத்து ஒரு ரீல்ஸ் போட்டால் சூப்பராக இருக்கும். லைக் அடிச்சுக்கோ. இப்படி திரும்பிடலாமா? சரி வாங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ரேடியஸில் பைன் காடுன்னு சொல்லி வந்திருக்கோம். யார் யார் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் என்ன பண்ணால் கோரி சதீஷ் மதுரையில் கோரிப்பாளையத்துலேருந்து வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் அகோரி பாளையத்துலேருந்து. ஆ சமாஜாலியாக இருக்கு. வாங்க, அண்ணன் ஃப்ரெண்டில் போகலாம், நிறைய பிளேஸ் இருக்கு. அவன் காட்டுறான் அப்படியே கூட வாங்க. எல்லாரும் நீங்களும் டிராவல் பண்ணுங்க எங்களோட. அவர் ஓகேவா? சரியான பள்ளத்தாக்கா இருக்குது இந்த இடம், பயமாக இருக்கு ஒரு பக்கம் போகிறதுக்கு. சில்லகில் கீழப்பட்டோம்னா என்ன செய்யறது? ம், ஓகே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக என்ன லொக்கேஷன் ஆகுது, இது என்னென்னா இது ஆ இது குளம் கொடைக்கானல கூட இந்த மாதிரி பிளேஸ் இல்ல. இங்க ஊட்டில பாத்தீங்கன்னா பக்கத்திலே பாத்தீங்கன்னா லேக் இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படியே அந்த குதிரையை காட்டுறேன், கிடையாது. சுத்தி லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்கு. 2 மணிக்கு அப்புறம் தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் அடுத்து குதிரையில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். உங்களுக்கு குதிரையை காட்டுறேன் பாருங்க. குதிரையை காட்டினா எதை காட்டினுங்கிறாரு. குதிரை வந்துருச்சு, இதில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இந்த குளத்தை வந்து சுற்றி பார்க்க போகிற போகணுன்னா இந்த குதிரையில் போனோம்னா சுற்றி காட்டி கூட்டு வராங்க. ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கணும், ஊட்டியோட மெயின் பிளேஸ் வந்து பைகரா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். உங்கள் லொக்கேஷன் சுற்றி காட்டுறோம், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே பார்த்தீங்கன்னா 2-வீலருக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 10 ரூபா, 4-வீலருக்கு வந்து 40 ருபீஸ் வாங்குறாங்க. லாஸ்ட்டில் இப்போ போட்டிங் போகிறோம், எவ்வளோ ப்ரைஸ்னு தெரியல, அது போயிட்டு பார்த்துட்டு அந்த வீட்டில் போய் சொல்கிறேன். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் எப்படி, நாலு பேர் ஒரே போட்டு எப்படி இருக்குது பாருங்க. அதை பாருங்க, லாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க.
ஒரு போட்டிங் வந்து எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல, கீழே போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். கடைசியில் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். 8 சீட்டர் பார்த்தீங்கன்னா 1100 ரூபா வருது. எங்ககிட்ட நாங்கள் இருக்கிறது 4 பேர் தான். ஸோ பக்கத்தில் யாருன்னா 4 பேர் இருந்தாங்க சொல்லிட்டு அவங்க ஜாயின் பண்ணி 8 பேராக போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ 50-50 பாதைய பிரிச்சுக்கிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டோம், எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. நம்ம கப்பல் ஓட்டிய தமிழ் மாதிரி படகுல உட்காந்துட்டோம். கிளம்பிடுச்சு இப்ப கப்பல். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. சுத்தி பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஒத்துதான் அதாவது 8 பேர் வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இல்லைன்னா யாருன்னா வந்தாங்கன்னா அங்க பக்கத்துல வந்து ஷேர் பண்ணிக்கலாம். 1100 ரூபா டெலிவரி பாய் அப்படி 2 பிரிச்சுட்டு நாங்கள் 550 ரூபா கொடுத்துட்டோம் அவர்கிட்ட. நல்லா இருக்கு. 20 நிமிஷம் ஆனால் கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கிளிங்லாம் அப்படி உங்களுக்கு கிடையாது. நல்லா வந்தாச்சு, டெத் எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்கு. சூப்பரா இருக்கு. 20 நிமிஷம் சுத்தி ஒரு ரவுண்ட் வரும் போல, 2 ரவுண்ட் வரும் போல. செம்மையா இருக்கு. என்ன ஸ்லோவா போகுது ஆனா கப்பலு, ஒரு பக்கமால போகுது. ஆப்போசிட்ல நம்மளை கவர் பண்ற, நம்ம அவங்கள கவர் பண்ணுவோம். எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் வாழ்க்கையில. இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் வந்துட்டு போயிருங்க ஃபேமிலியோட. செம்மையா இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஊட்டிலாம் பார்த்துட்டு, ஊட்டியில் ஹையஸ்டான இடம் பார்த்திங்கன்னா தொட்டபேட்டா தான். இப்போ நம்ம தொட்டபேட்டா தான் இப்போ என்ட்ரி இதுக்கு வந்திருக்கோம். நம்ம இது வந்து போகிறதுக்கு அப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வர்றது ரூட்டு. மேலே எல்லாமே காரு பைக் எல்லாம் போயிட்டு இது என்ன இந்த வெயில் அடிக்குது, என்ன பனிமூட்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது. ஆனால் இது தொட்டபேட்டாலேருந்து வர வழி கீழே இறங்குறப்ப அதை சும்மா எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா படத்தில் வர மாதிரி சூப்பராக இருக்குது. சீனியர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்து இங்கே இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ஒரு முறை எவ்வளோ நீண்டமாக இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஆனால் டிஎஸ்எல்ஆர் கேமரா அப்படி எதுனா எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கும். இப்போ எங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா தேயிலை தோட்டம். இங்கேருந்து ஊட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். தொட்டபேட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். போய் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கு. முன்னாடி போயிட்டாங்க எல்லோரும் வந்து லேட்டாக போகிறோம். நல்லா மாடி போயிட்டுருக்குறாங்க. இன்னும் மேலெலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பிளேஸு செம்மையாக இருக்குது. ஃபோட்டோஷூட்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து 20 ரூபீஸு, பைக் பார்க்கிங் வந்து 15 ரூபீஸு, கார்லாம் வந்தீங்கன்னா 50 ரூபா வாங்கிடுறாங்க.